தாய் வீடு மார்ச் இரண்டாயிரத்து இருபத்தி இரண்டு இலங்கை வெளியுறவு அமைச்சுக்கு அம்பிகா பதிலடி எழுதியவர் அம்பிகா சத்குணநாதன் தமிழில் மணி வேலு பிள்ளை ஐரோப்பிய நாடாளுமன்றத்தின் மனித உரிமைகளுக்கான உபகுழுவிடம் நான் சமர்ப்பித்த கூற்றில் பல்வேறு சர்ச்சைகளை எடுத்துரைத்தேன் அவற்றுள் பலவற்றை குறித்து ஏற்கனவே துணை சான்றுகளுடன் எழுதியிருக்கின்றேன் வெடியரங்கில் அவை கிடைக்கின்றன வேறு குடியே சமூக அமைப்பினரும் செயலர்களும் பல்லாண்டுகளாக இத்தகைய சர்ச்சைகளை கிளப்பியும் ஆவணப்படுத்தியும் வந்துள்ளார்கள் அப்படியிருக்க அரசாங்கம் எனது கூற்றுக்கு ஏய்க்கும் கூற்று என்று முத்திரை குத்தியுள்ளது எம்மால் கிளப்பப்படும் சர்ச்சைகளை அரசாங்கம் அடக்கி வாசித்து வருகிறது இது மக்களை ஏமாற்ற முயற்சியாகவே தென்படுகிறது அரசாங்கம் அதன் சர்வதேச மனித உரிமை கடப்பாடுகளை நிறைவேற்றுவதற்கு ஏதுவாக ஜிஎஸ்பி பிளஸ் எனப்படும் பொதுமைப்படுத்திய முன்தெறிவு திட்ட ஊக்குவிப்பை ஒரு கருவியாக பயன்படுத்தும்படி ஐரோப்பிய ஒன்றியத்திடம் நான் வேண்டிக்கொண்டேன் அதனால் அரசாங்கம் விசனமடைந்துள்ளது அது எனக்கு திகை போட்டுகிறது ஒரு நாடு அதன் மனித உரிமை கடப்பாடுகளை நிறைவேற்றினால் மட்டுமே பொதுமைப்படுத்திய முன்தெறிவு திட்ட ஊக்குவிப்பை பெற்றுக்கொள்ள முடியும் அவை இலங்கை மக்களுக்கு பாதுகாப்பு அளிக்கும் கடப்பாடுகள் ஐநாவில் அங்கம் வகித்து ஐநாவின் பல்வேறு பொருத்தனைகளில் ஒப்பமிட்ட இந்நாட்டின் அரசாங்கம் என்ற வகையில் மேற்படி மனித உரிமை கடப்பாடுகளை நிறைவேற்றுவது அதன் கடமை பொதுமைப்படுத்திய முன்தெரிவு திட்ட ஊக்குவிப்பு நியதிகளை ஒரு நாடு நிறைவேற்ற தவறும் தவறுமிடத்து அத்திட்டம் மீள் நோக்கப்படும் பொழுது அந்த நாடு பாதிப்புக்கு உள்ளாக நேரும் அதை அரசாங்கம் ஒப்புக்கொள்ள மறுப்பது வருத்தம் அளிக்கிறது பாதிப்புக்கு உள்ளாகும் பொறுப்பை அரசாங்கமே ஏற்றுக்கொள்ள வேண்டும் அதை தவறுகளை சுட்டிக்காட்டுவோரை அதற்கு பொறுப்பாக்க கூடாது சுதந்திர வர்த்தக வலைய தொழிலாளிகள் போல் ஓரங்கட்டப்பட்ட தரப்பினருக்கு பாதுகாப்பு கோரி வாதிடுவோர் அரசாங்கத்தின் தவறுகளை சுட்டிக்காட்டி வருகின்றனர் பொருளாதாரத்துக்கு நேரக்கூடிய பாதிப்புக்கு அவர்களே பொறுப்பேற்க வேண்டும் என்ற துணிப்பட அரசாங்கம் கருத்துரைத்து வருகிறது இது குற்றச்சாட்டை திசை திருப்பும் முயற்சியாகும் பாதிப்புக்கு உள்ளாகக்கூடிய சமூகங்களுக்கு பாதிப்பு நேராதவாறு பார்க்க வேண்டும் என்பதில் ஐயமில்லை அரசாங்கம் மக்களின் நலன்களை கருத்தில் கொள்ளாமல் குறைபாடான கொள்கை முடிவுகளை எடுத்தபடியால் தான் இந்த நெருக்கடி ஏற்பட்டுள்ளது அதை அரசாங்கம் முதற்கண் ஒப்புக்கொள்ள வேண்டும் ஆயுத மோதலுக்கான மூல காரணங்களை அதாவது பாரபட்சங்கள் காட்டப்படுவதை மறுப்பதன் மூலம் இலங்கையில் நீடித்த அமைதியை ஏற்படுத்தும் முயற்சிகளுக்கு ஆப்பு வைக்கப்படுகின்றது மூல காரணங்கள் பற்றிய கருத்தாடலுக்கு புலிப்பரப்புரை என்று வெளியுறவு அமைச்சு முத்திரை குத்துகிறது பல தசாப்தங்களாக பயங்கரவாத தடுப்புச் சட்டத்தை தமிழருக்கு எதிரான ஆயுதமாக பயன்படுத்தும் ஆட்சியாளர்களின் தந்திரோபாயத்தை கருத்தில் கொள்ளும் போது அவை துட்குறிகளாகவே தென்படுகின்றன மேற்படி கருத்தாடல் சமூக ஒற்றுமைக்கு ஆபத்து விளைவிக்கும் என்ற துணிப்பட வெளியுறவு அமைச்சர் தெரிவித்துள்ளது அந்த வகையில் சர்வதேச குடியியல் அரசியல் உரிமைகள் தொடர்பான உடன்பாடுகளை ஆயுதமாக பயன்படுத்தி மாற்று கருத்தை ஒடுக்க முடியும் அரசாங்கம் பயன்படுத்தும் சொற்றொடர்கள் குடிமைச் செயலர்களிடையே குறிப்பாக வடக்கு கிழக்கில் அச்சத்தை தோற்றுவித்து குடிமை வழியை மேலும் குறுக்குவிக்கும் அரசாங்கம் அளிக்க மறுக்கும் அதே வழி அங்கு மேலும் குறுகி வருகிறது வெளியுறவு அமைச்சு விடுத்த கூற்றில் எனக்கு ஆபத்து விளையும் வண்ணம் என் மீது களங்கம் கற்பிக்கப்பட்டுள்ளது அமைச்சின் கூற்று வெளிவந்த பிறகு புலிகளுடன் எனக்கு தொடர்பு இருப்பதாக பொய் தகவல் பரப்பும் இடம்பெற்றுள்ளதாக அறிகிறேன் இனவாத கருத்தியல் கொண்டவர்களால் நான் தொந்தரவுக்கும் இணைய வன்முறைக்கும் உள்ளாக வழிபிறக்க கூடும் குடியிரு சமூக அமைப்புகள் மனித உரிமை அமைப்புகள் ஐநா இலங்கை உச்ச நீதிமன்ற மனித உரிமை ஆணையம் என்பன இந்த நாட்டில் குற்றம் புரிவோ தண்டனைக்கு உள்ளாகாமல் தப்பிக்கொள்வதை நன்கு ஆவணப்படுத்தியுள்ளன இரண்டாயிரத்து இருபது முதல் அரசு அதிகாரிகள் புரிந்த வன்செயல்கள் வெளியரங்கமாக பதிவு செய்யப்பட்டுள்ளன எனினும் இச்சை வரை ஒரு சிலரை தண்டிக்கப்பட்டுள்ளனர் இலங்கையில் காவல்துறையின் விதிமுறையற்ற கைதுகளையும் தடுப்பு காவல்களையும் நீதிமுறையற்ற கொலைகளையும் நியாயப்படுத்துவதற்கு போதை மருந்துகளுக்கு எதிரான போர் எனும் சொத்தொடர் பயன்படுத்தப்படுகிறது அதையிட்டு இலங்கை சட்டவாளர் சங்கமும் கவலை தெரிவித்துள்ளது போதை மருந்து விநியோகத்தையும் சர்வதேச போதை மருந்து வியாபாரத்தையும் கட்டுப்படுத்துவது முக்கியமே ஆனாலும் மனித உரிமை நியமங்களுக்கு அமையவே அத்தகைய நடவடிக்கைகளை மேற்கொள்ள வேண்டும் இலங்கை ஒரு மத சார்பற்ற நாடென்று வெளியுறவு அமைச்சு வலியுறுத்தி வருகிறது ஆனாலும் இலங்கை அரசாதிபர் தனது கூற்றுக்கள் பலவற்றில் கதையோடு கதையாக சிங்கள பௌத்தர்களை பாதுகாப்பதே எனது தலையாய பொறுப்பு என்றும் அந்த மைய சமூக பண்பாட்டு தளத்தினுள் இந்த நாட்டின் மேம்பட்ட பௌத்த வினிமயங்களின் அடிப்படையில் ஒன்றுபட்டு வாழ விரும்பும் மற்றவர்கள் அனைவரும் உள்வாங்கப்பட வேண்டும் என்றும் தெரிவித்திருக்கின்றார் எனது கூற்றில் நான் தெரிவித்த சிங்கள பௌத்த தேசியவாதத்தை இது புலப்படுத்துகிறது இன்னொரு எடுத்துக்காட்டாக

படைமயமாக்கும் படிமுறை வேறு காணியில் படையை நிலை நிறுத்துவது வேறு இவை இரண்டையும் வெளியுறவு அமைச்சர் குழப்பி அடித்துள்ளது படை என்பது குடித்துறை அமைப்புகளின் செயல் வரம்பினுள் படைத்துறை மேற்கொள்ளும் நடவடிக்கைகளாக இருந்தவை இருக்க வேண்டியவை படைமயமாக்கும் படிமுறையை குடியீர் சமூகமும் நானும் நுணுக்கமாக பதிவிட்டுள்ளோம் எனது பதிவுகளை எவரும் வெளியரங்கமாகவே பார்த்தறியலாம் குடியர் சமூகத்தவர்களை அரசாங்கம் பங்காளிகளாகவே நோக்குகிறது எதிராளிகளாக நோக்கவில்லை என்று வெளியுறவு அமைச்சு வலியுறுத்துகிறது எனினும் ஐரோப்பிய சமூகத்துக்கு நான் கண்டித்துள்ளது மாற்று கருத்தை அரசாங்கம் சகித்துக்கொள்ள போவதில்லை என்பதற்கு அது ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு இது எனக்கு வருத்தம் அளிக்கிறது மேலும் குடியர் சமூக அமைப்பினர்கள் மற்றும் செயலர்கள் குறிப்பாக வடக்கு கிழக்கை சேர்ந்தவர்கள் பலரையும் பயங்கரவாத புலன் விசாரணை பிரிவு கடந்த ஆண்டு விசாரணைக்கு உட்படுத்தியது அவர்கள் தவறு அழைத்தவர்கள் என்பதற்கு முதற்படியான சான்று தென்படாத நிலையிலும் கூட அவர்கள் வளமையான பாதுகாப்பு விசாரணைகளுக்கு உள்ளாக்கப்படுகின்றார்கள் எனவே குடியற் சமூகத்தை தாம் பங்காளிகளாக நோக்குவதாக ஆட்சியாளர்கள் வலியுறுத்துவது குறித்து எமக்கு ஐயமே எழுகிறது இந்த நாட்டில் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மேற்கொள்ளும் நடவடிக்கைகளினால் நலிபடவல்ல சமூகங்கள் வேதனைக்கும் புறக்கணிப்புக்கும் உள்ளாகி வருகின்றன அவற்றை குறித்து வினா அனுப்புவதும் அவற்றுக்கு பொறுப்பு கூறும்படி கேட்பதும் இந்த நாட்டின் குடிமகள் என்ற வகையில் எனது உரிமையும் குடியேற் கடமையும் ஆகும் இந்த உரிமையை மதிக்கும் நாட்டையே உண்மையான சுதந்திர குடியாட்சி நாடாக கொள்ள முடியும் இலங்கை வெளியுறவு அமைச்சு விடுத்த அறிக்கையில் எண்ணிறந்த விவரங்கள் தவறாக எடுத்துரைக்கப்பட்டுள்ளன முறைப்பாடு முன்வைப்போர் மீது களங்கம் கற்பிக்கப்பட்டுள்ளது அரசாங்கத்தின் கொள்கைகளுக்கும் செய்திகளுக்கும் எதிரான கண்டன குரல்வளை நெரிக்கப்பட்டுள்ளது நெறிக்கப்பட்டுள்ளது வெளியுறவு அமைச்சின் கூற்றில் எனது பதவி நீலன் திருச்செல்வம் அறநிலைய தலைவர் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது அதன் பிரதிநிதி என்ற வகையிலோ அதில் பதவி வகிப்பவர் என்ற வகையிலோ ஐரோப்பிய சமூக உபக்குழுவின் விசாரணையில் எனது கூற்றினை நான் முன்வைக்கவில்லை மனித உரிமைகளுக்காக பரிந்துரைப்பவர் என்ற வகையிலேயே எனது கூற்றினை நான் முன்வைத்தேன் அதற்கும் அறநிலையத்துக்கும் எதுவித தொடர்பும் இல்லை